ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறேன். எல்லாரும் வீட்டில் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காமல் சானிடைஸ் போடுங்க. அதே மாதிரி வெளியில் எல்லாரும் போகும்போது கன்ஃபார்மாக மாஸ்க் போட்டு போங்க. தேவையானால் மட்டும் வீட்டை விட்டு வெளியில் வாங்க. அதுக்கப்புறம் யாரும் வெளியில் வர வேணாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருக்க பஜாஜ் பல்சர் 220F பைக்கோட சைன்ஸ் ப்ராக்கெட் கிளீனிங் வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து வீடியோவை தனியாக பண்ணுறதால இப்போ நான் மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ தனிமையில் தான் இருக்கேன். நம்ம பொதுவாக சைன்ஸ் ப்ராக்கெட் கிளீன் பண்ணோன்னா மோட்ரல் சைன் லுக் கிளீன் வச்சு நம்ம கிளீன் பண்ணலாம், இல்லை கெரோசின் இல்லை டீசல் வச்சு கிளீன் பண்ணலாம். இது வந்து பார்பர் ஷாப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது நான் வந்து இப்போ தான் வாங்கினேன். இது வந்து இப்போ இந்த கிருஷ்ணாயில் நம்ம இதில் ஊற்றி சைனில் கிளீன் பண்ணி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பஜாஜ் பல்சர் 220F பைக்கோட பெரிய சைன்ஸ் ப்ராக்கெட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலலாம் சைன் கிளீனிங் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கிருஷ்ணாயில் ஊற்றி கிளீன் பண்ண போகிறோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை கழட்டி சின்ன சைன்ஸ் ப்ராக்கெட்டையும் நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம். இதுதான் வந்து சைன் கிளீனிங் ப்ரஷ்ஷு. டூ வீலருக்கெலாம் சைன் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் கொடுப்பாங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் இருக்கும், உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம செயின் கிளீன் பண்ணலாம். நமக்கு இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கியர் லிவரை கழட்டிடலாம். இங்கே ஒரு இன்ஜின் கார்டு வரும், அதை நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். அதை நம்ம கழட்டிட்டோம். இப்போ நம்ம அதை அப்புறம் மாட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கியர் லிவரை கழட்டிடலாம். கியர் லிவரை கழட்டிட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு இது கீழே இருக்கிற ஒரு போல்ட்டும் இது மேலே இருக்கிற இந்த போல்ட்டும் இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாத் மாதிரி வச்சு கழட்டிக்கோங்க. இந்த போல்டெல்லாம் செம்ம டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி டைட்டாக இருக்கும்போது ஒரு துணியோ இல்லை ஒரு கிளாத் மாதிரி வச்சு கழட்டிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வண்டி இப்போ தான் ஓட்டிகிட்டு இருந்தனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலலாம் நம்ம இதெல்லாம் கிளீன் பண்ணி இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணி மாட்டியிருப்போம். சும்மா இப்போ நம்ம இதை மட்டும் கிருஷ்ணாயில் ஊற்றி இந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்ம இப்போ கிளீன் பண்ணலாம். இந்த சின்ன சைன்ஸ் ப்ராக்கெட் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணாயில் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். Thank you.
இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடம்லாம் செயின் எல்லாம் பாருங்கள், இந்த சைடு வந்து பாருங்கள், செயின் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். முக்கியமாக வந்து இந்த ப்ரெஷ்ஷு தான், இந்த ப்ரெஷ்ஷை வச்சுருந்தா தான் இந்த செயினை வந்து சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டு கெரோசினோ இல்லை டீசலோ ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. கீரை போட்டு விடு, கீழே தானே. இந்த மாதிரி நீங்கள் வண்டியை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு கூட பண்ணலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் விரல் மட்டும் இந்த சைடு விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீலை வந்து ரிவர்ஸ் பக்கமாக சுற்றி ட்ரை பண்ணுங்க. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லாததுக்காக தான் நம்ம வந்து கியர் ஆன் பண்ணி விட்டு நம்ம இப்போ பண்ணுறோம். இப்படியே நீங்கள் வந்து ஒரு 10 minutes ஆர் 15 minutes பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்படியே வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் வந்து செயினோட கனெக்டரு. இதை நீங்கள் கழட்டி செயினை தனியாக கூட பண்ணலாம். செயின்ஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் இதை பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். க்ளீன் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ, நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்பவுமே வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றினால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்பவுமே பண்ணாதீங்க. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வீலை ரிவர்ஸில் வச்சுட்டு பண்ணுங்கள். அதுதான் எப்பவுமே பெஸ்ட்டு. அப்போ தான் நம்மளோட விரலும் மாட்டாது, அந்த செயின் கிளீனிங் ப்ரெஷ்ஷும் போய் மாட்டாது. செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் 15,000 kilometerலேருந்து 30,000 kilometer வரைக்கும் கன்ஃபார்மாக ஒரு முறை மாற்றுங்க. அப்போ தான் செயின்லேருந்து செயின் நாய்ஸ் வராது, கியர் ஷிஃப்டிங்லாம் கரெக்டாக இருக்கும். ரன்னிங்கில் வந்து அப்போ தான் வண்டி வந்து கரெக்டாக நியூட்ரல் ஆகும். கரெக்டான டைமிங்கில் கரெக்டான கிலோமீட்டரில் செயின்ஸ் ப்ராக்கெட்டாக மாற்றிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.